வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது என்பது இன்று இளைஞர்கள் மட்டுமின்றி குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கென அனைவருக்குமே இந்த பழக்கம் வந்துவிட்டது. இதற்கு காரணம் நமது உடலில் இயற்கையாக உருவாகக்கூடிய துர்நாற்றம்தான். இந்த துர்நாற்றம் ஏற்பட நமது உடலில் ஏற்படும் வியர்வை மட்டும் காரணமல்ல. ஆம், வியர்வை மட்டுமின்றி நாம் சாப்பிடும் உணவுகளும் நமது உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சில உணவுகளால் வாசனை திரவியங்கள் உபயோகித்தாலும் அவற்றின் துர்நாற்றத்தை குறைக்க இயலாது. உங்கள் உடலில் துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என விரும்பினால் இந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிருங்கள். முதலில் இறைச்சி. இறைச்சி சாப்பிட வேண்டாம் என்றால் நிச்சயம் நீங்கள் கோபப்படுவீங்க. ஏன்னா இதன் சுவை உலகம் முழுவதும் பல கோடி மக்களை கவர்ந்துள்ளது. ஆனால் இறைச்சி சேரிக்க அதிக நேரம் தேவைப்படும். இது குடலில் சில நச்சுகளை விடுவிக்கிறது. இது வெளியிடும் பாக்டீரியா அதிக வியர்வையை ஏற்படுத்தக்கூடும். இப்படி வியர்க்கும் போது மோசமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து பூண்டு. பூண்டை நசுக்கும் போதும் சரி, வெட்டும் போதும் சரி, அவை சல்பூரிக் அமிலத்தின் மூலப்பொருளான அல்லிசின் எனும் வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இவை பாக்டீரியாக்களுடன் வினைபுரிந்து வியர்க்கும் போது மோசமான துர்நாற்றத்தை வெளியிடும். மேலும் இது பேசும் போதும் மோசமான வாசனையை உண்டாக்கும். அடுத்து மீன். சமீபத்திய ஆய்வின்படி தொடர்ச்சியாக மீன் சாப்பிடுபவர்களுக்கு எப்பொழுதும் உடலில் ஒருவித துர்நாற்றம் இருக்கிறது என கூறப்படுகிறது. அதற்கு காரணம் அதிலுள்ள ட்ரைமெத்திலமைன். உங்கள் வளர்ச்சி மாற்றத்தில் ஏற்படும் இந்த நோய்க்கு ட்ரைமெத்தில் நியூயாரியா என்று பெயர். இது மோசமான துர்நாற்றத்தை உண்டாக்கும். பிரசிக்கா குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து காய்கறிகளுமே துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி போன்ற காய்கறிகளில் சல்ஃபர் அதிக அளவு இருக்கிறது. இது மிகவும் விரும்பத்தகாத வாசனையை உருவாக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். எனவே இந்த காய்கறிகளை சமைக்கும் போது அதில் சீரகம், ஏலக்காய், லவங்கப்பட்டை போன்ற பொருட்களை சேர்த்து சமைக்கவும். அடுத்து காபி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பானம் என்று மட்டுமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது மோசமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காபி குடித்தவுடன் உங்கள் வாய் மிகவும் உலர்ந்து விடுகிறது. இதனால் உங்கள் வாயில் பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. இதனால் பேசும்போதும் வியர்வை வரும்போதும் துர்நாற்றம் ஏற்படும். அஸ்பாரகஸ் சாப்பிடும்போது உங்கள் உடல் சல்பூரிக் அமிலத்தை வெளியிடுகிறது. இதில் உள்ள மெர்காப்டன் உங்கள் உடலில் மோசமான வாசனையை உருவாக்கக்கூடும். சுகாதார நிபுணர்களின்படி ஆல்கஹால் அருந்தும்போது அசிட்டிக் அமிலம் உருவாகிறது. இது வியர்வை மற்றும் பேசும்போது துர்நாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் எவ்வளவு குடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் உடலில் மோசமான துர்நாற்றத்தை உண்டாக்கும். கார்போஹைட்ரேட் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடியது. அவை குறையும் போது உடல் கீட்டோன் என்னும் நச்சு பொருளை வெளியிடுகிறது. இதனால் உடலில் துர்நாற்றம் வெளிப்படும், குறிப்பாக பேசும்போது. எனவே கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை ஒருபோதும் தவிர்க்காதீங்க. எங்கள் தமிழ் 365 சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்